பஞ்சகவியம் புனிதமான தெய்வமாக அந்த பசுமாட்டை நாம் பூஜிக்கிறோம். காமதேனு என்று பெயர், நந்தினி என்று அந்த பசுமாட்டுக்கு பெயர் காமதேனு. அந்த காமதேனு நமக்கு சர்வ ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவள். அதனாலே அந்த காமதேனுவை லட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்காக ஒவ்வொரு கோவிலேயும் தினசரி காலையிலே பூஜை செய்கிறார்கள். இங்கும் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு முன்பாக கோபூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கத்திலேயும் அந்த கோபூஜை நடைபெறுகிறது. இன்னும் பல கோவில்களிலேயும் காமாட்சியம்மன் கோவிலேயும் கோபூஜை நடைபெறுகிறது. அந்த காமதேனுவான பசுவினுடைய ஐந்து பொருட்களும் புனிதமானவை. பால், தயிர், கோமயம், அந்த நெய், இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த கோமூத்திரம், இதெல்லாம் சேர்ந்து பஞ்சகவியம் என்று பெயர். கோ சம்பந்தமான ஐந்து பொருட்கள், அதை நாம் உட்கொண்டால், அதை நாம் பருகினால் நம்முடைய தோஷங்கள் விலகி விடுகின்றன. யத்வகஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே, என்னுடைய தேகத்திலே இருக்கக்கூடிய தோஷமானது பிராசனாத் பஞ்சகவ்யஸ்ய, பஞ்சகவ்யத்தை நாம் சாப்பிட்டால் அந்த தோஷங்கள்லாம் போகிவிடுகின்றன. அந்த கோ பூஜையை நாம் பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம், இது போன்ற லட்சுமி ஸ்தோத்திரங்களை சொல்லி, அஷ்டோத்தரத்தை சொல்லி பூஜை செய்தால் பசுமாட்டினுடைய பின்பகுதியை பூஜை செய்ய வேண்டும், யானையினுடைய முன்பகுதியை பூஜை செய்ய வேண்டும். அந்த பஞ்சகவியம் என்பது மிகச் சிறப்பானது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.